ஹலோ விவர்ஸ் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது திங்கள் கிழமை அபூர்வ சங்கடகர சதுர்த்தி வருகின்றதுங்க அப்படிப்பட்ட சிறப்பான சதுர்த்தி நாளை பற்றி தாங்க பார்க்க போறோம் அந்த சதுர்த்தி நாள் அப்படின்றது பத்து ஐம்பத்தி இரண்டிலிருந்து துவங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை உள்ளதுங்க இவ்வளவு சிறப்பான இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி பத்தொன்போதாம் தேதி திங்கட்கிழமைங்க அன்றைக்கு திருதியை திதி அப்படின்றது பத்து ஐம்பத்தி இரண்டுக்கு முடிவடைகிறதுங்க பத்து ஐம்பத்தி இரண்டிலிருந்து சதுர்த்தி திதி என்பது ஆரம்பமாகிறது அன்று பரணி நட்சத்திரங்க மறுநாள் கார்த்திகை நட்சத்திரங்க கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது முருகனுடைய நட்சத்திரங்க எனவே அவ்வளவு சிறப்பான கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுதுங்க சதுர்த்தி நாள் அப்படின்றது சங்கடங்களை எல்லாம் அறவே ஒழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் இந்த கணபதி பெருமான் மனு காரகன் என்று அழைக்கப்படும் சந்திரன் ரொம்பவே அழகானவன் மற்றும் பிரகாசமானவன் என்று ஒரு முறை கணபதியை பழித்து கூறினான் அதனால் சந்திரனுக்கு சாபம் கொடுத்த கணபதி பிறகு கடும் தவ வலிமையால் சிவனின் தலையின் மீது மற்றும் அம்பாள் மற்றும் விநாயகரின் தலையின் மீது அமரக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றான் சந்திரன் அதனால்தான் சந்திரனை மனோகாரகன் என்று அழைக்கப்படுதுங்க அதற்கு உதாரணமாக அனுமனை சொல்லலாங்க அனுமன் என்பவர் மனோபலம் கொண்டவர் அன்றைய தினத்தில் பரணி நட்சத்திரம் பிறகு முடிய கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகின்றதுங்க கிருத்திகை நட்சத்திரம் ஆன முருகனுக்கும் அவருடைய அண்ணனான சதுர்த்தி திதி அப்படின்றது விநாயகருக்கும் அண்ணன் தம்பி இருவருக்குமே வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இந்த சதுர்த்தி தினம் பார்க்கப்படுதுங்க கார்த்திகை தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுவோம் அதாவது காலை வேலையில் எழுந்ததும் குளித்து முடித்துட்டு பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த நிவேதானங்களை செய்து மதிய வேலையில் வழிபாடு செய்வோம் நிவேதானமாக சர்க்கரை பொங்கல் மற்றும் சுண்டல் பால் பாயாசம் இவற்றை செய்து வைத்து வழிபாடு செய்யலாங்க மேலும் அன்றைய தினம் முழுவதும் இருக்க முடியும் என்பவர்கள் காலை வேலையில் மனதார துவங்கி பிறகு மாலை வேலையில் மீண்டும் கோவில்களுக்கு சென்று முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு நடக்கும் அத்தனை அபிஷேகங்களிலும் கலந்து கொண்டு அவரை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் தேங்காய் உடைத்து வழிபடுவது சிறப்புங்க அப்படி தேங்காய் உடைத்து வழிபட முடியவில்லை என்றால் அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை செய்துவிட்டு தூப தீப ஆராதனையை பார்த்துவிட்டு வருவது ரொம்பவே சிறப்பு மேலும் பிறகு அங்கிருக்கும் முருகர் பெருமானுக்கு செவ்வொருளி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிக சிறப்புங்க இப்படி அண்ணன் தம்பி இருவரையும் மனதார வேண்டிக் கொள்வது இந்நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷம் விநாயகருக்கென்று விரதமிருந்து வழிபடுபவர்கள் காலை வேலையில் எழுந்ததும் குளித்து முடித்துட்டு பிறகு தீபம் ஏற்றி விநாயகரை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அவருக்கு உண்டான அஷ்டகங்களை சொல்லி வழிபாடு செய்யலாங்க பிறகு கோவில்களுக்கு சென்று விநாயக பெருமானை பதினோரு முறை சுற்றி வலம் வந்து விநாயகருக்கு தேங்காய் உடைக்க வேண்டுங்க இவ்வாறு செய்வதனால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் மேலும் மாலை வேளையில் மீண்டும் வீட்டிற்கு வந்து முழு வேளையும் உபவாசம் இருந்து முடித்துவிட்டு மாலை வேளையில் சந்திரன் உதைக்கும் நேரமான அதாவது பிரதோஷ காலத்தில் விநாயகரை வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டுங்க அப்பொழுது உங்களுடைய உபவாசத்தினை நீங்கள் முடித்து கொள்ளலாம் மேலும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாயினால் பெரும் கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் அனைவருமே இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரிடம் சங்கடங்கள்லாம் நீங்க வேண்டும் என்று வேண்டும் பொழுது உங்கள் சங்கடங்களை அனைத்தும் விலக்கி வைப்பார் விநாயக பெருமான் இந்த விரதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானே அன்னை பார்வதி தேவிக்கு எடுத்துரைத்த ஒரு சிறப்பான விரதமாக இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கின்றதுங்க மேலும் முருகப்பெருமானும் ஒரு முனிவரிடம் இந்த விரதத்தினை பற்றி எடுத்து கூறி இதனுடைய மகிமையை பற்றி சொன்னார் மேலும் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்த சிறப்பான விரதமாக இவ்விரதம் பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் விரதம் இருக்க முடிந்தவர்கள் பால் பழம் பலச்சாறு மோர் இவற்றை அறிந்து மாலை வேலையில் விநாயகப் பெருமானையும் முருகனையும் ஒருங்கே வழிபட்டு பிறகு வீட்டிற்கு வந்து பிரதோஷ வேலையில் சந்திரனை கண்டு உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய விரதத்தினை முடிக்கும் பொழுது உங்களுடைய சங்கடங்கள் தேருங்க மேலும் முடிந்தவர்கள் சுண்டல் சர்க்கரை பொங்கல் மற்றும் கொழுக்கட்டை செய்து விநாயகர் மற்றும் முருகனை வழிபடுவது சிறப்பானதுங்க மேலும் மாவிளக்கிட்டு வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு இந்த நாளில் விரதம் இருந்து அந்த விரதத்தினை முடிக்க வேண்டுங்க இவ்வாறாக அவரவர்களுக்கென்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இதை எனக்கு நிறைவேற்றி கொடு என்று இந்த சங்கடங்கள் தீர வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை மாலை வேலையில் நான்கு முப்பதிலிருந்து ஆறு முப்பது வரை இந்த மணி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டுங்க இந்த தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் போக்கும் சதுர்த்தி என்று போற்றுகின்றன ஞான நூல்கள் அன்றைய நாளில் நம்ம செய்யும் விநாயகர் வழிபாடு நம் சங்கடங்கள் எல்லாவற்றையும் போக்கும் என்பது நம்பிக்கைங்க சங்கடகர சதுர்த்திகளில் தலையாயது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரும் தேய்பிரை சதுர்த்தியே நாம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கின்றோம் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சொல்வதற்கேற்ப வடிவமைக்கவும் வணங்கவும் ரொம்பவே எளிமையாக இருப்பவர் தான் விநாயக பெருமான் எளிமையான மூர்த்தி என்றாலும் பெரும் கீர்த்தியை கொண்ட முழு கடவுள் இவர் இவரை விலக்கிவிட்டு எந்த ஒரு வழிபாட்டையும் மேற்கொள்ளவே முடியாது என்பது இவருடைய சிறப்பம்சம் சங்கஷ்டம் என்றால் கஷ்டங்கள் சேருதல் என்று பொருள் வாழ்வில் சேரும் சகல சங்கடங்களையும் நீக்கும் சதுர்த்தி விரதம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை கடைபிடிக்கப்படுதுங்க பௌர்ணமியை அடுத்த நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி தினம் அன்றைக்கு மாலையும் இரவும் சேரும் நேரத்தில் விநாயகருக்கு வழிபாடு செய்யப்படுது விநாயகரை போலவே விரதங்களுக்குள் முதன்மையானதும் எளிமையானதும் தாங்க இந்த சதுர்த்தி விரதம் முதன் முதலில் சதுர்த்தி விரதம் கடைபிடித்த பிறகுதான் கிருத்திகை ஏகாதசி பௌர்ணமி போன்ற மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பொதுவான ஒரு நியதி அப்படின்னே சொல்லலாங்க அடக்கமின்றி தன்னை பார்த்து சிரித்த சந்திரனை ஒளியில்லாமல் போகும்படி சபித்தார் விநாயகர் கடும் தவத்துக்கு பிறகு ஒரு சதுர்த்தி தினத்தில் சந்திரனின் சாபத்தை நீக்கினார் கணநாதர் எனவே சந்திர பலம் பெற விரும்புவோர் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டுங்க சதுர்த்தி அன்று நிச்சயம் பிள்ளையாரை பதினோரு முறை வலம் வர வேண்டுங்க அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்பு கர்ணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் பச்சரிசியை உறவைத்து அத்துடன் சிறிது வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டுங்க கணபதியோடு பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மையை தரும் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலன்களை தருங்க அதிலும் வன்னி மரத்தடியே உறையும் கணபதி ஆனந்தமயமானவர் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புவார்கள் இந்த வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்பதும் நிச்சயங்க மரத்தடி குளக்கரை ஆற்றங்கரை ஆகிய இடங்களில் இருக்கும் கணபதி ரொம்பவே விசேஷமானவருங்க வெட்ட வெளியில் வீற்றிருக்கும் கணபதியை நீராடிட்டு வணங்குவது நமது தொன்று தொட்ட வழிபாடாக இருந்து வந்திருக்கிறது நீராட்டி பூச்சூட்டி தூப தீபமிட்டு தெரு பிள்ளையாரை வணங்கினால் தீராத வினையெல்லாம் தீரும் என்பார்கள் எனவே ஆற்றங்கரையில் இருக்கும் விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் சென்று வழிபட உங்களுக்கு மேலும் சில நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒருமுறை பிரம்மனால் தொழுநோய் பெற்ற நவக்கிரகங்கள் கணபதியை பூஜித்து குணம் பெற்றார்கள் மனிதர்கள் மட்டுமின்றி சகல தேவர்களும் அருளியவர் கணபதி பெருமான் விநாயகர் வடிவத்துக்குள் பிரபஞ்சமே வியாபித்து நிற்பதை காட்டும் விதமாக அரிசி மாவுக்குள் தேங்காயும் வெல்லமும் கலந்த இனிப்பான பூரணத்தை வைத்து முதன் விநாயகருக்கு படைத்து அவரின் அருளை பெற்றார் ரிஷிபத்தினி அருந்ததி அனலாசுரனை விழுங்கியதால் கணபதிக்கு ஏற்பட்ட வயிற்று தீயின் உஷ்ணத்தை குறைப்பதற்காக சப்த ரிசிகளால் விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பிக்கப்பட்டது அதையே நாம் இன்றும் கடைபிடித்து வருகின்றோம் அதனாலேயே விநாயகருக்கு அருகம்புல் சாட்சி வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க அவரின் அருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி பத்தொன்போதாம் தேதி திங்கட்கிழமையை வரும் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க மேலும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படின்றது சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட சிறப்பான நாளில் சந்திரன் மற்றும் விநாயகரை வழிபடுவது மேலும் சிறப்புங்க இந்த நாளில் விநாயகர் முருகன் சந்திரன் என அனைவருமே வழிபட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த நாளாக இருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்